நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவி உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றால் இப்பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட tamilrise.org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம். திரையில் எத்தனையோ சாகசங்களை செய்து ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தியவர் மக்கள் திலகம் MGR. அவர் வாழ்வீச்சுக்கு இதுவரை அவருக்கு நிகர் அவர்தான் என்பது உலகறிந்த உண்மை. அப்படி நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் அசத்தியவருக்கு திரைத்துறையில் அறிமுகமான போது அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அதற்கு அவர் காரணமில்லை, அவரது தாயாரின் கண்டிப்பு தான் காரணம். அந்த அனுபவத்தை நகைச்சுவையோடு பகிர்ந்திருக்கிறார் MGR். அதுவரையில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள எனது தாயார் அனுமதிக்கவில்லை. கோலி கூட விளையாடத் தெரியாது, எதிலும் உரட்டுத்தனமாக ஈடுபடும் என் குணத்தினால்தான் நான் அனுமதிக்கப்படவில்லை என்பதல்ல. நான் வேண்டாத சிறுவருடன் பழக வேண்டியது ஏற்பட்டு வேறு சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆட்பட்டு விட்டால் என்னாவது? அவ்வளவு பாதுகாப்பாக என் தாயாரால் வளர்க்கப்பட்டேன். எனது முதல் படமான சதிலீலாவதி படத்தில் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்தேன். ஒரு காட்சியில் சைக்கிளில் வந்து இறங்கி சைக்கிளை விட்டுவிட்டு ஓடுகிற வேனை துரத்தி போக வேண்டும். டைரக்டர் எல்லிஸ் ஆர் டன்கன் அவர்கள் என்னிடம் சைக்கிளை ஓட்டி போக சொன்னார். எனக்கு தெரியாது என்றேன். அவரால் நம்ப முடியவில்லை. சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதவன் ஒரு நடிகனா? வேறு வழியின்றி என்னை ஒரு சைக்கிள் மீது உட்கார வைத்து இருவர் பிடித்து கொள்ள கேமரா ஓடத் தொடங்கியதும் சைக்கிள் மீது இருந்த என்னை தள்ளிவிட்டார்கள். ஒரு மரத்தடியில் அது போனதும் பிரேக்கை போட்டுவிட்டு சாய்ந்து இறங்கி சைக்கிளை நிறுத்திவிட்டு ஓட வேண்டும். நான் தான் முரட்டுத்தனம் உள்ளவனாயிற்று. தள்ளிவிட்டவர்கள் பயந்ததற்கு நேர்மாறாக சைக்கிளை பிரேக் போட்டு சாய்ந்த பக்கம் இறங்கி அதை அப்படியே மரத்தின் மீது எரிந்துவிட்டு ஓடினேன். காட்சியும் முடிந்தது. ஒரு வகையில் எல்லோருக்கும் திருப்தி. அப்போது ஒல்லியான ஒரு இளைஞன் வந்தார். எவன் என் சைக்கிள் எடுத்தது? யார கேட்டு எடுத்தாங்க என்று ஆத்திரத்தோடு கத்தினார். ஆங்கிலேய இயக்குனர் டன்கனுக்கு தமிழ் தெரியாது. யாரோ எதற்கோ கத்துகிறார் என்பது போல் நெற்றியை சுழித்து பார்த்து கேட்டார். அவர் என்ன சத்தம் போடுறாரு என்று அருகில் இருந்த KS மணி விவரத்தை சொல்ல விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினார் டன்கன். சின்னஞ்சிறு நகைச்சுவையையும் ரசித்து அனுபவிக்கும் அவர் சைக்கிளின் சொந்தக்காரர் கோணிப்போன நிலையில் உள்ள சைக்கிளை பார்த்து ஆத்திரப்படுவதை கண்டு எப்படி சிரிக்காதிருக்க முடியும்? அந்த சைக்கிளின் சொந்தக்காரர் தான் பிற்காலத்தில் பிரபல இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு என்று அழைக்கப்பட்டவர்களில் முதலாம்வரான கிருஷ்ணன் அவர்கள். நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவி உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றால் இப்பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட tamilrise.org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம்.